அவதி நாங்கள் எண்ணுவோம். ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு. கட்டத்தில் உள்ள நட்சத்திரங்கள் முதலாவது விடை. விடை சரியானு பார்ப்போம். சரிதானே மாணவர்களே, அடுத்த வினாவுக்கு செல்வோம். வினா இலக்கம் ஐந்து. கே கா கி இடைவெளி கு கு இடைவெளியில் வர வேண்டிய எழுத்து எது? முதலாவது விடை சி, இரண்டாவது விடை தி, மூன்றாவது விடை கி. நாங்கள் எழுத்துக்களை அகரவரிசைப்படி சொல்லியிருக்கின்றோம், கூறியிருக்கின்றோம், எழுதியிருக்கின்றோம், வாசித்திருக்கின்றோம். அந்த வகையில் இது கே வரிசை எழுத்துக்கள். நாங்கள் இப்போது சொல்லி பார்ப்போம். கே கா கி கி கு கு. எனவே கி அடுத்ததாக வர வேண்டி எழுத்து கி நடி கி. மூன்றாவது விடை கி. விடை சரியாண்டு பார்ப்போம். சரிதானே மாணவர்களே, அடுத்த வினாவுக்கு செல்வோம். வினா இலக்கம் ஆ. படத்தில் காட்டப்பட்டுள்ள பிராணி. முதலாவது விடை கோழி, இரண்டாவது விடை கோழி, மூன்றாவது விடை கோழி. படத்தில் இருப்பது கோழி என்று உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மூன்று விடைகளும் ஒளி வேறுபாடுடையவாக காணப்படுகின்றன. இவற்றை நாங்கள் எவ்வாறு இலகுவாக கண்டுபிடிக்கலாம், சரியான உச்சரிப்பு எது என்பதை எவ்வாறு கண்டுபிடிக்கலாம்? இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு கூறுகின்றேன். இது உங்களது கீழே இருக்கின்ற கை வந்து உங்களது நாக்கு, மேல் இருக்கின்ற கை வந்து உங்களது மேல்வால். ஒவ்வொரு லகரத்தையும் நாங்கள் சொல்லும் போது எங்களது நாக்கு எவ்வாறு செல்லும் என்பதை பார்த்தீர்களானால் நீங்கள் இதில் பிழைவிட மாட்டீர்கள். அந்த வகையில் இந்த உச்சரிக்கும் போது எங்களது நாக்கு பல்லின் நுனியை தொட்டுக்கொண்டு வரும். இதை நாங்கள் உச்சரிக்கும் போது எங்களது நாக்கு மடிந்து மேல் நாசியை தொட்டுக்கொண்டு வரும். இதை நாங்கள் உச்சரிக்கும் போது எங்களது நாக்கு மேல் நாசியை பெருடி கொண்டு வரும். எனவே சரியான உச்சரிப்பு கோழி. இரண்டாவது விடை, நீங்கள் வகுப்பறையில் சொல்வதில் இந்த லகர லகர சொற்கள், டகர டகர சொற்கள், நகர நகர சொற்கள் பிழையடிக்கிறீர்கள். நான் இப்போது சொல்லி தந்தது போன்று நீங்கள் உங்களது உச்சரிக்கும் போது உங்கள் நாக்கு எவ்வாறு சுழல்கின்றது என்பதை ஞாபகத்தில் வைத்தீர்கள் என்றால் இவற்றிலிருந்து இந்த பிழையிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாக்கலாம். எனவே படத்தில் காட்டப்பட்டுள்ள பிராணி கோழி. சரியாக எழுதப்பட்ட விடை இரண்டாவது. இப்படி சரியான சரிதானே மாணவர்களே, அடுத்த வினாவுக்கு செல்வோம். வினா இலக்கம் ஏழு. படத்திற்கு பொருத்தமான விடை. முதலாவது விடை வெயில் மழை. இரண்டாவது விடை சிறுவர் அழகு. மூன்றாவது விடை மழை காற்று. எல்லாருக்கும் தெரியும் படத்தில் இருப்பது குடை என்று. குடை இப்போ மழை காலத்தில் மழையில் இருந்து எம்மை பாதுகாத்து கொள்வதற்கு நாங்கள் குடையை பயன்படுத்துகின்றோம். அதே போன்று வெயில் காலத்தில்
கடும் வெயில் தாக்கத்தில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் நாங்கள் குடையை பயன்படுத்துகின்றோம். எனவே படத்திற்கு பொருத்தமான விடை வெயில் மழை வெயில் மழை போன்றவற்றிலிருந்து குடை எங்களை பாதுகாக்கின்றது. இப்போ விடை சரியானது நாம பார்ப்போம். சரிதானே மாணவர்களே, அடுத்த வினாவுக்கு செல்வோம். வினா இலக்கம் 8. சிறு துளி பெரு இடைவெளி இடைவெளியில் வர வேண்டிய சொல். முதலாவது விடை நீர், இரண்டாவது விடை நெருப்பு, மூன்றாவது விடை வெள்ளம். இது ஒரு பழமொழி. நாங்கள் பழமொழிகள் பார்த்திருக்கிறோம். அன்பான சிநேகிதனை ஆபத்தில் அறியலாம். உப்பிட்டவரை உள்ளளவு நீர். அது அதே போன்று சிறு துளி பெரு வெள்ளம். மழை துளியானது சிறிதாக இருக்கும், அவை ஒன்று சேர்ந்து பெருவெள்ளமாக மாறும். சிறு துளி பெரு வெள்ளம் மூன்றாவது விடை. இப்ப நான் விடை சரியானு பார்ப்போம். சரிதானே மாணவர்களே, அடுத்த வினாவுக்கு செல்வோம். வினா இலக்கம் 9. உருவில் உள்ள வட்டங்களின் எண்ணிக்கை. முதலாவது விடை 3, இரண்டாவது விடை 4, மூன்றாவது விடை 5. இங்கே பார்த்தீர்களென்றால் பெரிய வட்டத்திற்குள் சிறிய வட்டங்களை கொண்ட ஒரு உரு தரப்பட்டிருக்கின்றது. உருவில் உள்ள நாங்கள் சிறிய வட்டங்களை எழுதுவோம். 1, 2, 3 சிறிய வட்டங்களை சுற்றி ஒரு பெரிய வட்டம் காணப்படுகின்றது. மூன்றுடன் பெரிய வட்டம் ஒன்றை சேர்த்தால் 4 வட்டங்கள். மொத்தம் 4 வட்டங்கள் காணப்படுகின்றன. இரண்டாவது விடை 4. விடை சரிதானே மாணவர்களே, அடுத்த வினாவுக்கு செல்வோம். வினா இலக்கம் 10. காகம் கரையும் அது போல குயில் இடைவெளி. முதலாவது விடை கத்தும், இரண்டாவது விடை கூவும், மூன்றாவது விடை கீச்சிடும். ஒளி மெரவு சொற்கள் நாங்கள் வகுப்பறையில் படிச்சிருக்கிறோம். அந்த வகையில் குயில் காகம் கரையும், கோழி கொக்கரிக்கும், நாய் குரைக்கும், குதிரை கனைக்கும், வண்டு இடையும், அதுபோல குயில் கூவும். புத்தாண்டை வரவேற்கும் பறவை குயில், அது கூவித்தால் புத்தாண்டை வரவேற்றுள்ளது. குயில் கூவும். இரண்டாவது விடை கூவும். இவ்விட சரியானு பார்ப்போம். சரிதானே மாணவர்களே, அடுத்த வினாவுக்கு செல்வோம். வினா இலக்கம் 11. குளவி கூடு அது போல சிங்கம் இடைவெளி. முதலாவது விடை காடு, இரண்டாவது விடை நாடு, மூன்றாவது விடை குகை. பிராணிகளின் வாழிடம் குளவி கூடு. நாங்கள் வீடு, எங்களது வாழிடம் வீடு. இதுபோல பாம்பு புற்று, கிளி ஆந்தை மயிலா மரம் பொந்து. அதுபோல சிங்கம் குகை, சிங்கத்தின் வாழிடம் குகை. மூன்றாவது விடை குகை. அங்க விடை சரியானு பார்ப்போம். சரிதானே மாணவர்களே, அடுத்த வினாவுக்கு செல்வோம். தரப்பட்ட சொற்கூட்டங்களுள் வேறுபட்ட சொல்லின் கீழ் கூடிடுக. வினாக்கள் 12, 13 ஆகியவற்றில் 4 விடைகள் தரப்பட்டுள்ளன. அதில்
மூன்று விடைகள் மூன்று சொற்கள் ஏதோ ஒரு வகையில் ஒத்த இயல்புடையதாகவும் ஒற்றுமை உடையதாகவும் காணப்படும். ஒரு சொல் மாத்திரம் வேறுபட்ட இயல்பை கொண்டிருக்கும். வினா இலக்கம் 12. கிளி, மைனா, குயில், பாம்பு. கிளி பறவை, மைனா பறவை, குயில் பறவை, பாம்பு ஊர்வன. எனவே கிளி, மைனா, குயில் இவை பறவை இனத்தை சேர்ந்தவை. பாம்பு ஊர்வன வகையை சேர்ந்தது. எனவே வேறுபட்ட சொல் பாம்பு. விடை சரியான சரிதானே மாணவர்களே. அடுத்த வினாவுக்கு செல்வோம். வினா இலக்கம் 13. அன்னாசி, வெண்டி, கத்தரி, தக்காளி. அன்னாசி பழ வகையை சேர்ந்தது. வெண்டி காய்கறி வகையை சேர்ந்தது. கத்தரி காய்கறி வகையை சேர்ந்தது. தக்காளி காய்கறி வகையை சேர்ந்தது. வெண்டி கத்தரி தக்காளி என்பன காய்கறி வகையை சேர்ந்தன. அன்னாசி பழ வகையை சேர்ந்தது. வேறுபட்ட சொல் அன்னாசி. விடை சரியான சரிதானே மாணவர்களே. அடுத்த வினாவுக்கு செல்வோம். வினா இலக்கம் 14. படத்தில் உள்ள குறியீடு குறிப்பது. முதலாவது விடை வைத்திய சாலை. இரண்டாவது விடை நூலகம். மூன்றாவது விடை பாடசாலை. நாங்கள் வகுப்பறையில குறியீடுகளும் அதன் பொருளும் பார்த்திருக்கிறோம். இந்த வகையில இந்த குறியீட்டினை நீங்கள் எம்பிளன்ஸில் பார்த்திருப்பீர்கள். வகுப்பறையில் நீங்கள் வைத்தியசாலைக்குரிய குறியீட்டில் ஒரு கட்டில் கட்டிலுக்கு மேலே இந்த குறியீடு காணப்பட்டிருக்கிறது. எனவே இந்த குறியீடு குறிப்பது வைத்திய சாலை. முதலாவது விடை எப்படி செய்யணும் பார்ப்போம். சரிதானே மாணவர்களே. அடுத்த வினாவுக்கு செல்வோம். வினா இலக்கம் 15. தங்கம், இடைவெளி என்று மின்னியது. இடைவெளிக்கு பொருத்தமான சொல். முதலாவது விடை பட பட. இரண்டாவது விடை பல பல. மூன்றாவது விடை சல சல. கோயில் மணி டாங் டாங் என பொறித்தது. மாட்டு வண்டி கட கட என சென்றது. வீட்டுல நீங்க சோடா அல்லது மருந்து ஏன் குடிச்சிட்டு சொல்லுவீங்க? அம்மா நீங்க இந்த மருந்தனா மட மடண்டு குடிச்சிட்டேன்னு சொல்லுவீங்க. தீ போல இங்கு தங்கம் பல பல என்று மின்னியது. அம்மா அல்லது அப்பா அல்லது அக்கா உங்களோட கைகளில் இருக்கிற மோதிரம், காப்பு, சங்கிலி போன்றவற்றை பார்த்துட்டு நீங்கள் சொல்வீங்க உங்களோட காப்பு பல பல என்று மின்னுதமாக சொல்வீங்க. பல பல தங்கம் காப்பு போன்றவை தங்கத்தினால் உருவாக்கப்பட்டவை. அப்போ தங்கம் பல பல என்று மின்னியது. இரண்டாவது விடை விடை சரியான சரிதானே மாணவர்களே. அடுத்த வினாவுக்கு செல்வோம். வினா இலக்கம் 16. கீழே தரப்பட்ட எழுத்துக்களை கொண்டு ஆக்கக்கூடிய சொல். முதலாவது விடை கத்தி. இரண்டாவது விடை புத்தகம். மூன்றாவது விடை புக்கம். இங்கே வட்டத்திற்குள் பார்த்தீர்களானால் போன்ற எழுத்துக்கள் காணப்படுகின்றன. முதலாவது விடை கத்தி. கே இருக்குது, இ இருக்குது, தி
இருக்குது இட் இருக்குது த இருக்குது கே இருக்குது உம் இருக்குது சகல எழுத்துக்களும் புத்தகத்துக்குரிய சகல எழுத்துக்களும் வட்டத்திற்குள் காணப்படுகின்றன. எனவே புத்தகம் இதற்கு நாங்கள் மூன்றாவது படியையும் பார்ப்போம். புக்கம் பூ இருக்குது இருக்கில்லை. எனவே எல்லா எழுத்துக்களையும் வட்டத்திற்குள் உள்ள சகல எழுத்துக்களையும் கொண்ட சொல் புத்தகம். இரண்டாவது விடை நாங்கள் விடை சரியானது சரிதானே மாணவர்களே. அடுத்த வினாவுக்கு செல்வோம். வினா இலக்கம் 17. பழம் என்பதன் பன்மை சொல். முதலாவது விடை பழங்கள். இரண்டாவது விடை பழம் கள். மூன்றாவது விடை பழங்கள். ஒன்றை குறிப்பது ஒருமை, ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை பன்மை என்று சொல்லும். அந்த வகையில் பழம் என்பதன் பன்மை சொல் பழங்கள். சரியாக உச்சரிக்கப்படுவது ப ல ம் க ள் பழங்கள். எனவே சரியாக எழுதப்பட்ட சொல் பழங்கள் மூன்றாவது விடை. பழங்கள் என சரியாக எழுதப்பட்ட விடை மூன்றாவது விடை பழங்கள். நாங்க விடை சரியான்னு பார்ப்போம். சரிதான மாணவர்களே, அடுத்த வினாவுக்கு செல்வோம். வினா இலக்கம் 12. 7 சக வெற்று கட்டம் சமன் 11. கட்டத்தினுள் வர வேண்டிய எண். முதலாவது விடை 5, இரண்டாவது விடை 18, மூன்றாவது விடை 4. 7 சக கூட்டல் அடையாளம். ஏழுடன் எதனை கூட்டினால் 11? எந்த எண்ணை கூட்டினால் 11? ஏழை நாங்கள் மனதில் நினைத்துக் கொண்டு எங்களது கைவிரல்களை 11 வரை எண்ணுவோம். 8, 9, 10, 11 நான்கு விரல்களை எடுத்திருக்கின்றோம். 7 உடன் 4 கூட்டினால் 11 அல்லது 7 உடன் 1 கூட்டினால் 8, 2 கூட்டினால் 9, 3 கூட்டினால் 10, 4 கூட்டினால் 11. எனவே 7 உடன் 4 கூட்டினால் 11 மூன்றாவது விடை. விடை சரியாண்டு சரிதானே மாணவர்களே. அடுத்த வினாவுக்கு செல்வோம். வினா இலக்கம் 19. கட்டத்தில் அதிகமாக காணப்படுவது. முதலாவது விடை எழுத்துக்கள். இரண்டாவது விடை பெண்கள். மூன்றாவது விடை கூற முடியாது. இங்கே பார்த்தீர்கள் என்றால் கட்டத்திற்குள் எழுத்துக்களும் எண்களும் காணப்படுகின்றன. முதலில் எழுத்துக்களை பார்ப்போம். த க ம ப ச து ந அவை எழுத்துக்கள். அடுத்த எண்களை பார்ப்போம். 1, 3, 2, 2, 5, 4 போன்றவை எண்கள். இப்போது நாங்கள் எழுத்துக்களை எண்ணுவோம். 1, 2, 3, 4, 5, 6, 7 எழுத்துக்கள் 7 காணப்படுகின்றன. எண்களை எண்ணுவோம். 1, 2, 3, 4, 5, 6 எண்கள் காணப்படுகின்றன. எனவே அதிகமாக காணப்படுவது எழுத்துக்கள் முதலாவது விடை. நாங்கள் விடை செய்யணும் பார்ப்போம். சரிதான மாணவர்களே,
அடுத்த வினாவுக்கு செல்வோம். வினா இலக்கம் 20. நோன்பு பெருநாளை கொண்டாடும் இனத்தவர். முதலாவது விடை இந்துக்கள், இரண்டாவது விடை கிறிஸ்தவர்கள், மூன்றாவது விடை இஸ்லாமியர். பண்டிகைகள் என்ற வகையில இந்துக்கள் கொண்டாடுகின்ற பண்டிகைகள் தைப்பொங்கல், சித்திரை புத்தாண்டு, தீபாவளி. கிறிஸ்தவர்கள் நத்தர், உதித்த ஞாயிறு என்பவற்றை கொண்டாடுகின்றனர். இஸ்லாமியர் நோன்பு பெருநாள், ஹஜ்ஜு பெருநாள் போன்றவற்றை கொண்டாடுகின்றனர். எனவே நோன்பு பெருநாளை கொண்டாடும் இனத்தவர் இஸ்லாமியர். விடை சரியாண்டு பார்க்கலாம்.